இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாரதி கண்ணம்மா சீரியல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா ரோஹித் இவங்களை வச்சு தான் மெயினாக கதை போதுங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இதில் வந்து வெண்பாவுக்கும் ரோஹித்துக்கும் வந்து ஏதோ ஒரு கல்யாண ரிலேட்டடான ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறாங்க. என்ன மாதிரி ஃபங்க்ஷன் தெரியல. இல்லை ஷர்மிளா ஒரு வாரத்தில் கிளம்ப போகிறாங்கன்னா திருப்பி வெண்பாவோட ஆட்டம் ஆரம்பிக்கும் போது இவ்வளோலாம் நடந்ததெல்லாம் சும்மாவா அப்படிங்கிற மாதிரி சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. இதில் ஆனால் வந்து வெண்பா ஷர்மிளா கிளம்புனாலும் வந்து அடைமடை விட்டாலும் இந்த மழை விடாதுங்க வாங்கல தூரல் விடலங்க வாங்கல அந்த மாதிரி வந்து ஒரு வேளை இவங்களே கிளம்பி ஷர்மிளா போனாலும் ரோஹித் இங்கே ரோஹித் நிறைய பிரச்சனைகள்லாம் கொடுத்து வெண்பாவோட மனசை மாத்துற மாதிரி முயற்சிகள் இறங்குவாரா இல்ல வெண்பா நிஜமாவே மனசு மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவெடுக்க போறாங்களாங்கிறது ஒரு பக்கம் தான். கண்டிப்பா அந்த ஃபங்க்ஷன்ங்கிறது ஒரு என்கேஜ்மெண்ட் மாதிரி ஒரு சின்ன ஃபங்க்ஷனா தான் இருக்க போகுது. எல்லாத்தையும் கூட்டு வச்சு உங்களுக்கு தான் இதான் மாப்பிள்ள இதான் பொண்ணு அப்படின்னு அறிமுகப்படுத்திட்டு நான் யூஎஸ் துரிவு ஒரு பிசினஸ் விஷயமா போறேன் வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்குள்ள கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது. ஆனால் அதில் வந்து அதை கெடுக்கிறதுக்கு வெண்பா பிளான் பண்ணுறது அங்கே வச்சு வந்து பாரதியும் வெண்பா கண்ணம்மாவையும் பார்த்து அப்போவாச்சு வெண்பாவுக்கு தோணும்ல உண்மையிலே நம்ம அவனை காதலிக்கிற மாதிரி அவன் நம்மளை காதலிச்சான் பாரதி என்ன நேரம் இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்துறதுக்கு தானே ட்ரை பண்ணியிருப்பான். அவன் பேசாமல் கூலாக இருக்கான். ஒரு பொசசிவ்னஸ் சோல வந்து நம்ம நமக்கு பிடிச்ச பொண்ணு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போகிறாள்னு ஒரு சோகமும் வருத்தமும் இல்லையே நம்ம வாழ்க்கையை தப்பு தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இப்போவாச்சும் ரோஹித்தை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் அப்படி நடந்தால் கதை முடிஞ்சிருமே அதனால் அப்படி நடக்க விடாமல் கதையை கொஞ்சம் இழுக்க போறாங்க. இதுக்கு நடுவில் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகும்போதாச்சும் ஹேமா வந்து யார் தான் என் அம்மா யார் தான் எப்படி டிவோர்ஸ் கொடுக்க போறீங்க இல்லாத ஒரு ஆளுக்கு அப்படின்னு கேட்ட நச்சரிக்கை அதுக்கு வந்து பாரதி கோவப்பட நிறைய திருப்பங்கள் வரப்போகுது. ஸோ நீங்க இந்த ஃபங்க்ஷனை பத்தி என்ன நினைக்கிறீங்க பிளஸ் இந்த ரோஹித் வெண்பா ஜோடியை பத்தி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம் பொருள் நேயர்களுக்கு